எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல கொஞ்சம் கருவடம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் தூளை இதுல நம்ம புளி தண்ணியும் பாத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துட்டு இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா குழம்பு கொதிக்குது. இப்ப நம்ம மீன் போடக்கூடாது. குழம்பு இறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மீனை போடணும். அப்பதான் மீன் வந்து உடையாம இருக்கும். பாருங்க, நல்லா கொதிக்குது. வந்து இந்த மீன் குழம்புல வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொதிக்கும் போது தான் போடணும். ஏன்னா வந்து கத்திரிக்காவில வந்து புளி ஏறி அது கத்திரிக்காய் ரொம்ப புளிப்பு சரியாயிடும். அதனால நம்ம கொதிக்கும் போது நல்லா சுண்டுற பதத்துல தான் நம்ம போடணும். இது போட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மீனை போடணும். மீனை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துல இறக்கிடலாம். இது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மீனை சேர்த்தாச்சு. இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம் நம்ம. அவ்வளவுதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்ப வந்து குழம்பை இறக்கிக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, குழம்பு நல்லா இருக்கு பார்க்க.